வித்யா டீ கப்ப எடுத்துக்கிட்டு தன்னுடைய புருஷன் மனோகர எழுப்ப வந்தா. எங்க எழுந்திருக்கிறீங்களா? டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். அங்க வெய், காலங்காத்தல உன்னோட மூஞ்சிய கட்டி மோட் அவுட் பண்ணாம போந்த பக்கம் போ. சுட சுட போண்டா போட்டு எடுத்துட்டு வா. மூஞ்சிதான் நல்லா இல்ல, சாப்பாடு அச்சு நல்லா பண்ணு. போ போ. மனோகருக்கு இதுதான் பழக்கம். தினமும் வித்யாவை இந்த மாதிரி திட்டுறது. வித்யா பாக்குறதுக்கு ஒரு நார்மலான பெண்மணியா இருந்தா. அவ பார்க்க ஒன்னும் அவ்வளவு அழகா இருக்கல, ஆனா அவளுடைய மனசு ரொம்ப அழகானது. அவ மனோகர் சொன்னதுக்கு எப்பவும் எதுவும் சொன்னது கிடையாது. ஏன்னா அவளுக்குள்ள இருக்கிற குறைய நினைச்சு பார்த்தா. அது என்ன அப்படின்னா, கல்யாணமாயி 15 வருஷம் ஆனாலும் அவளுக்கு குழந்தைய பிறக்கல. மனோகருக்கு வித்யாவை பிடிக்காம போனதுக்கு இதுவும் ஒரு காரணம்தான். என்னோட துராதிருஷ்டம், உன்ன போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படிதான் எங்க அம்மாவுக்கு உன்ன பிடிச்சதோன்னு எனக்கு தெரியவே இல்ல. மூஞ்சியும் பாக்குறதுக்கு நல்லா இல்ல, ஒரு குழந்தை பெக்க கூட பக்கில்ல. அட, இதுல வித்யாவோட தப்பு என்ன இருக்கு? டாக்டர் தான் எல்லா செக்கப்பும் அவளுக்கு பண்ணிருக்காங்களே, அதுக்கப்புறமும் அவளுக்கு குழந்தை பொறுக்கலனா அதுல வித்யாவோட தப்பு என்ன இருக்கு? அம்மா, என்னோட தாயா இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ற. நீ மகனுக்கு சப்போர்ட் பண்ணனும், மருமகளுக்கு இல்ல. அவகிட்ட என்னதா அப்படி இருக்கு இந்த மாதிரி பாசத்தை காட்டுறதுக்கு? வித்யாவை உங்க அப்பா மருமகளா இல்ல பொண்ணா நினைச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. முதல்ல அவளை கஷ்டப்படுத்துறத நிப்பாட்டு. மனோகர் கோவத்துல காலை மிதிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். வித்யா சத்தமா அழ ஆரம்பிச்சா. அவளுடைய மாமியார் அவளை சமாதானப்படுத்தினாங்க. அத்த, நான் என்ன பண்றது? என்னால அம்மாவா ஆக முடியல. இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்து நான் எந்த ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கொடுக்கல. அதே கிராமத்துல மனோகரோட நண்பன் பிஜு வாழ்ந்துகிட்டு இருந்தான். மனோகர் எப்பெல்லாம் கோவத்துல வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அவன் பிஜுவோட வீட்டுலதான் போய் உக்காந்துப்பான். என்ன ஆச்சுடா, இவ்வளவு கோவத்துல இருக்க? என்னத்த சொல்றது, என் பொண்டாட்டி மூஞ்ச பாத்து பாத்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. கட்டாயம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த தண்டனைய நான் அனுபவிக்கிறேன். மூஞ்சு நல்லால ஒரு குழந்தை கூட பெக்க மாட்டேங்கிறா. எங்க அம்மா கூட அவளுக்குதான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாமா, இந்தங்க அக்கா டீ கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அட சீமா, நீ எதுக்குமா எடுத்துட்டு வந்த? உன்னோட அக்காங்க போனாங்க. மாமா, அவங்க முன்னாவ தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் என்ன கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. சீமாவோட அழக பார்த்து மனோகர் அவளுடைய அழகுல மயங்கி போயிட்டான். அவன் சீமாவையே பாத்துக்கிட்டு இருந்தான். மனோகர், ஏய் மனோகர், எங்கடா பாத்துக்கிட்ட இருக்க? டீ குடி. இது யாரு? நான் பார்த்ததே இல்லையே. அது என்னோட மச்சினிச்சி. நேத்துதான் சிட்டிலிருந்து வந்திருக்கா, 10வது படிச்சிருக்கா. சீமாவை பார்த்து மனோகரோட மனசுல ஏதேதோ ஆலோசனைகள் வர ஆரம்பிச்சது. அன்னையில இருந்து தினமும் சீமாவை பாக்குறதுக்காக ஏதாவது காரணத்தை சொல்லி அவன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். மெதுவா மெதுவா சீமாவை அவனுடைய வசமாக்கிக்க அவன் முயற்சி பண்ணான். சீமா, நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க. உன்னோட கண்ணு, உன்னோட கூந்தல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சும்மா ஏதோ ஃப்ரீயா பாராட்டுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக நீங்க ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நீங்க வித்யாவுக்கு வாங்கிட்டு போனது இல்லையா? அட, அவ்வளவுதானா? நாளைக்கு பாரு, உன்னை அலங்காரத்தால நான் முழுக வைக்கிறேன். அடுத்த நாள் மனோகர் வீட்டுல சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சீமாவுக்காக நிறைய நகைகளை வாங்கிட்டு வந்தான். இந்த நெக்லஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த கொலுசு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்காக எதுக்கு இவ்வளவு நகைய வாங்கிட்டு வந்த நீ? அம்மா, இத நானும் கூட கேக்கணும்னு நினைச்சேன். சீமாவுக்கு காஸ்ட்லியான இது எல்லாத்தையும் எதுக்குப்பா வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு என்னதான் வேணும்? சீமாவுக்கு வாழ்க்கை இருக்குப்பா. நீ டெய்லியும் இவளை எப்படி பார்க்க வந்துகிட்டே இருக்க. சம்பந்தம் இல்லாம இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா. ஆமா, அதுக்காக தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவளை என்னோட சொந்தமாக்குறதுக்கு நான் சீமாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன். ஒருவேளை நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் சீமாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அவளுக்கு ஒரு குறையும் நான் வைக்கவே மாட்டேன். நீங்க ஊன்னு சொல்லுங்க போதும். சீமா என்னோட வாழ்க்கையில வந்தா என்னோட வாழ்க்கைய மாறிடும். இவளை விட்டு நான் வாழ முடியாது. மாமா, அக்கா, என்னாலே மனோகர் இல்லாம வாழ முடியாது. எனக்கு மனோகரை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அண்ணா, வித்யாவனை எங்க வச்சுப்ப? இவன சீமாவை 2வது கல்யாணம் பண்ணிப்பியா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. வித்யாவை அம்மா கூட ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய வீட்டுல நானும் சீமாவும் இருப்போம். மனோகர் வீட்டுக்கு போய் அவனுடைய 2வது கல்யாணத்தை பத்தி அம்மா கிட்டயும் வித்யா கிட்டயும் சொன்னப்போ அவங்க அம்மா, என்ன சொன்ன? நீ 2வது கல்யாணம் பண்ணிக்க போறியா? எப்படிடா
இத பண்றதுக்கு உனக்கு மனசு வருது சொல்லுடா. வித்யா உனக்காக என்ன பண்ணல சொல்லு. 15 வருஷம் அவ உன் கூட வாழ்ந்திருக்காடா. நீ ஒரு தடவை குரல் கொடுத்தா அவ எல்லாத்தையும் பண்ணிடுவா. நீ சீமாவுக்காக போய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறிய அந்த பணம், அது வயல்ல உன் கூட சேர்ந்து வித்யாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்டா. வெயிலு மலைன்னு பார்க்காம அந்த வயலுக்கு காவல் இருக்கிறது, பயிர்களுக்கு நேரத்துக்கு சரியா தண்ணிய ஊத்துறது, இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தவ உன் கூட சேர்ந்து ஏன் மருமகடா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? நேத்து வந்திருக்கிற அந்த பொண்ணோட அழகுல இப்படி மயங்கி போய் வித்யாவை ஏமாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா? அத்த நீங்க கொஞ்சம் பொறுமையாருங்க, உங்களுக்கு உடம்பு முடியாம போயிட போகுது. நீ கூட்டிட்டு வரதுனா கூட்டிட்டு வாடா, ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, என்னைக்காவது ஒரு நாள் நீ கஷ்டப்படுவ. மனோகர் சீமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க வீட்டுக்கு வந்ததும், இங்க பாருங்கம்மா, சீமாவோட இருக்கிறதுக்கு வித்யாவுக்கு பிடிக்கல, அதனால பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன வீட்டுல நீங்க இருந்துக்கலாம். செலவை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சின்ன நிலத்தை நீங்களே வச்சுக்கோங்க. வித்யா, அந்த நிலத்துல விவசாயம் பண்ணி நீயும் கூட உன்னோட செலவை பாத்துக்கோ. எப்பவுமே நாங்க காசு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, நீங்களும் தான். இங்க பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த குப்பையெல்லாம் வெளியே போடுங்க, என்னால இந்த நாத்தத்தை தாங்கிக்க முடியல. மனோகர், உன்னோட பொண்டாட்டி எங்களை குப்பைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ பார்த்து அமைதியா நிக்கிற. அத்த வாங்க, நம்ம அந்த வீட்டுக்கு போலாம். எதுக்கு இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு? வித்யாகாந்தா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ரூம்ல வாழ ஆரம்பிச்சாங்க. வித்யாவுக்கு வீண் செலவுனா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவ சிட்டியில வளர்ந்த பொண்ணு, அதனால தினமும் மனோகர அவ சாயந்தரம் சிட்டிய சுத்தி பக்க கூட்டிட்டு போவா. நீங்க சொன்னீங்கல்ல எப்படியாவது அந்த மூவிக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு. எனக்கு அந்த மூவிய பார்த்தே ஆகணும். என்னோட ஃப்ரெண்டு ரூபா அந்த படத்தை எப்போ பார்த்துட்டா தெரியுமா? இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு. அட, இது சிட்டில இருக்கிற ரொம்ப ஃபேமஸ் தியேட்டரோட டிக்கெட்ஸ் இல்ல? இது விலை ரொம்ப அதிகம் இல்ல? அட, உனக்கு முன்னாடி இந்த ஃபிலிம் டிக்கெட் எல்லாம் காஸ்ட்லியா? ஒண்ணுமே இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் வாங்கிட்டு வருவேன். இப்படியே மனோகர் தினமும் சீமாவை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போவான். அப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. சீமாவுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சு. ஆனா தேவையில்லாத செலவு பண்ணதுனால இப்போ மனோகருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குழந்தையோட பிறந்த நாளுக்கும் அவன் நிறைய பணத்தை செலவு பண்ணிருந்தான், அதனால அவன் அவனுடைய வயலையும் வித்துட்டான். என்ன பண்றது சீமா, வீட்டு செலவுக்கு என்ன பண்றது? என்கிட்ட காசே இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு குழந்தை தேவைப்படுச்சு, நான் குழந்தை பெத்து கொடுத்தேன், ஆனா எங்களை நீங்க இப்படி பட்னியா வாழ வைப்பீங்க அப்படின்னா என்னால ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியாது. என்ன பண்ண இங்கிருந்து காசு எடுத்துட்டு வருவேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு. சீமா அண்ணி, சீமா அண்ணி, மனோகர் போய்கிட்டே இருக்கும்போது டிராக்டர் அவங்க கால ஏறிடுச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட்ல மனோகருக்கு ஒரு கால் போயிடுச்சு. இப்போ அவன் ஊனமுற்றவனா இருந்தான், அதனால படுத்த படுக்கையாவே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா மனோகருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சு. சீமா பிஜு கிட்ட போய் வீடு செலவுக்காக கொஞ்சம் பணத்தை கேட்டா. மாமா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. உங்களுக்கு தெரியல மனோகரோட நிலைமை இப்போ சரியில்லை, வீட்டை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களால முடிஞ்ச கொஞ்சம் பண உதவி செஞ்சீங்கன்னா. இங்க பாரு சீமா, மனோகர கல்யாணம் பண்ணிக்க நீதான் விருப்பப்பட்ட, கஷ்டத்தையும் கூட நீ மட்டும்தான் ஏத்துக்கணும். உனக்காக எவ்வளவு நாள் உதவி பண்ணுவா? போன வாரம் கூட என்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போன, இனி என்னால கொடுக்க முடியாதுமா? என்னங்க, முன்னா பட்னியா இருக்கான், அவனுக்கு பால் எங்கிருந்து கொண்டு வந்து கொடுக்க? என்னாலையும் பால் கொடுக்க முடியல, நானும் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறல்ல, அப்படி இருக்கும்போது பால் எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க? எல்லாத்துக்குமே காரணம் நான் பண்ண பாவம், அம்மாவுக்கும் வித்யாவுக்கும் அநியாயத்தை பண்ணிட்டேன். அப்போ வித்யா அங்க வந்தா. அவ கையில சாப்பாடு தட்டும் ஒரு பால் சொம்பும் இருந்துச்சு. ஆ சீமா, உனக்காகவும் மனோகருக்காகவும் நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், அப்புறம் இந்த பால் முன்னாவுக்கு கொடுத்துரு. அக்கா, நீங்க எங்களுக்காக எவ்வளவு யோசிச்சீங்களா? நான் இது எல்லாத்தையும் முன்னாவுக்காக பண்றேன், அவன் பச்சை குழந்தை. நீங்க ரெண்டு பேரும் பண்ண பாவத்துக்கு அந்த குழந்தை என்ன பண்ணும்? உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு என்ன ஆனாலும் கூட அந்த குழந்தை தானே கஷ்டப்படும். எப்ப வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்? உங்களுடைய குடும்பத்துக்கான செலவை எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன், நான் உங்க குடும்பத்தை பாத்துக்கிறேன் அவ்வளவுதான். அதை தாண்டி என் மேல எந்த ஒரு நம்பிக்கையும் நீங்க வளர்த்துக்காதீங்க. காந்தா வித்யாவோட வழிய புரிஞ்சுக்கிட்டா. மனோகரோட கண்ணில இருந்து கண்ணீர் வந்துச்சு. வித்யா இருக்கும்போதே மனோகர் சீமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்துல மனோகரையும் சீமாவையும் எல்லாரும் வெறுத்தாங்க. ஆனா
அவங்க யார ஒதுக்குனாங்களோ அந்த விதியாதான் இன்னைக்கு அவங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொன்னான். ரோஹன், கிருஷ்ணாவோட போன் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நாளா உனக்கு ஒரு சம்பந்தத்தை பார்த்திருக்கோம். நாளைக்கு நாம போய் பார்த்துட்டு வரலாம். ஐயோ அப்பா, இவ்வளவு சீக்கிரம் எதுக்குப்பா? நான் இப்பெல்லாம் என்ஜாய் பண்ற வயசு. இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் என்ன பண்றது? வாய மூடுறா ரோஹன். கிருஷ்ணா உன்னோட அக்கா. அவ நல்லா யோசிச்சுதான் இப்படிப்பட்ட சம்பந்தத்தை எடுத்துட்டு வந்திருப்பா. பொண்ணோட அப்பா கான்பூர்லயே பிரபலமான லாயர். உனக்கு தெரியுமா, பொண்ணும் லா படிச்சுட்டு இருக்காளாம். ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு தான் வாயேன். உனக்கு பொண்ணு பிடிக்கலனா அப்போ விட்டுருவோம், சரியா? ரோஹனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஐடியா இல்ல. ஆனா அம்மா அப்பா வற்புறுத்தினதுனால அவங்களுக்கு எதிர்த்து சொல்ல முடியாம அடுத்த நாள் பொண்ண பார்க்க போனான். பொண்ணோட பேரு கீர்த்தி. கீர்த்தியோட அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்றது அவங்க வீட்டை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு. அக்கா, எங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவ்வளோ பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டோம் போலயே. என்ன பண்றேன்னு தெரியல. நீ வாய்மூடு. பொண்ணோட அப்பாக்கு உங்க மாமா மேல நிறைய மரியாதை இருக்கு. அப்புறம் உன் போட்டோவை பார்த்து இவங்க தான் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாங்க. அதனால நீ மூளைய குழப்பிக்காம சும்மா இரு, சரியா? ரோஹனோட அக்கா கிருஷ்ணா கரெக்டா சொன்னாங்க. உண்மைய சொல்லணும்னா ரோஹனை பார்த்ததுமே கீர்த்தியோட அப்பாக்கு பிடிச்சு போச்சு. இப்போ பையனுக்கு கீர்த்திய பிடிச்சிருக்கா இல்லையான்றது தெரியணும். அக்கா, இவங்க இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இப்படி சொல்லி ரோஹன் கோபமா எந்திரிச்சு அங்கிருந்து வெளியில போயிட்டான். உண்மை என்னன்னா, கீர்த்தி பாக்கறதுக்கு கருப்பா இருப்பா. ரோஹன் கீர்த்தியோட மூஞ்சிய பார்த்ததுமே அவளை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ட்டு கூட யோசிக்கல. ரோஹன் அப்படி போறத பார்த்து கீர்த்தியோட கண்ல தண்ணி வந்துச்சு. ரோஹன் நேரா போய் அவனோட கார்கிட்ட நின்னான். அப்போ அவனோட அக்கா கிருஷ்ணா அங்க வந்து இப்படி சொன்னா, ரோஹன் நீ என்ன பைத்தியமாடா, இப்படி ஏண்டா எந்திரிச்சு வந்த? பாவம் கீர்த்திக்கு அவங்க அப்பாக்கு எப்படி இருக்கும்? ஓஹோ, அவங்க பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன், என்ன பத்தியெல்லாம் யோசிக்க மாட்டேல்ல. இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த புள்ளோட போட்டோ வச்சு நீ எடுத்துட்டு வரணும், அது கூட தெரியாதா? அந்த கருப்பு பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். போ, சீக்கிரமா அப்பாவை கூட்டிட்டு வா, நான் வீட்டுக்கு போனோம். நீ கொஞ்சம் அவசரப்படாம யோசி ரோஹன். கீர்த்தி சாதாரணமான பொண்ணு கிடையாதுரா. ஞாபகம் இருக்கா, உங்க மாமாவோட கம்பெனி மேல ஒரு ஃப்ராட் கேஸ் போட்டாங்கல்ல, அந்த கேஸ கீர்த்தியோட அப்பா தான் வாதாடிட்டு இருக்காரு. கேளு ரோஹன், விஷயம் தெளிவா இருக்கு. உனக்கும் கீர்த்திக்கும் கல்யாணம் ஆகலனா அவங்க அப்பா இந்த கேஸ வாதாடவே மாட்டாரு. அப்புறம் உங்க மாமாவை யாராலையும் காப்பாத்தவே முடியாதுடா. ஓஹோ, அப்படியா? உங்களோட சந்தோஷத்துக்கு என்ன பலியாட ஆக்க பாக்குறீங்களா? இல்லடா பைத்தியம், நான் உன்ன பலியாட ஆக்கல. இவ்ளோ பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு உன்ன வாரிசாக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். கீர்த்தி அவங்க அப்பாக்கு ஒரே பொண்ணு. ஒரு வாட்டி பின்னாடி திரும்பி பாரு, அவங்களுக்கு எவ்ளோ பெரிய பங்களா இருக்கு. உன்னோட முடிவு என்னன்னு இப்ப சொல்லுடா. அவங்க அக்கா என்ன சொல்ல வராங்கன்ட்டு ரோஹன் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ அவனோட பார்வை கீர்த்தியோட மானிரத்து மேல இல்லாம அவங்க அப்பாவோட சொத்து மேல இருந்தது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்டு ரோஹன் தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு கீர்த்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் நினைச்ச மாதிரியே கீர்த்தியோட அப்பா வரதட்சணை ரூபத்துல ரோஹனுக்கும் ரோஹனோட குடும்பத்துக்கு நிறைய பொருட்களும் காசும் கொடுத்தாரு. இவ்வளவு செஞ்சும் கீர்த்திக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாசம் ரோஹன் கிட்ட இருந்து கிடைக்கவே இல்லை. கேளுங்க, அப்பா நமக்காக சுவிட்சர்லாந்துக்கான டிக்கெட்ஸ் அனுப்பியிருக்காரு, நாம நாளனைக்கு கிளம்பணும். என்ன, இல்ல பாசிபிள் இல்ல, கல்யாணத்தால நான் நிறைய லீவ் போட்டுட்டேன். நீ இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிரு, அதுக்கப்புறம் அப்பா கிட்ட நான் சொன்ன சாரி சொல்றேன். இது வெறும் ஆரம்பம்தான், அவங்க எங்கேயும் சேர்ந்து கூட போனதில்ல. ரோஹன் கீர்த்திய எப்பவுமே சரியா பாத்துக்கவே இல்ல. கீர்த்திக்கு விஷயம் புரிஞ்சது, ஆனாலுமே அவ அமைதியா இருந்தா. அவளோட லா படிப்பும் முடிஞ்சது, ஆனாலுமே அவ வீட்டை பாத்துக்கணும்ட்டு முடிவு பண்ணா. அவ ரோஹனை சந்தோஷப்படுத்துறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருந்தா. இந்தாங்க ஆலு பராட்டா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஆமா, அம்மா பண்ணதா இருந்தாலும் எனக்கு இப்போ பசிக்கல. இதை எடுத்துட்டு போ, நான் ஆபீஸ்ல ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு வாட்டி சாப்பிட்டுதான் பாருங்களேன், உங்களுக்காக பாசமா பண்ணிருக்கேன். என்ன இது, நீ என்ன முட்டாளா? இல்லனா முட்டாள் மாதிரி நடிக்கிறியா? ஒரு தடவை சொன்னா புரியாதா? உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ பண்ண இந்த பரோட்டா மேலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன பிடிக்கலனா ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உங்களை யாராவது வற்புறுத்தினாங்களா? நீ எப்படி யோசிச்சுக்கோ. அப்புறம் இன்னொன்னு, உலகத்துக்கு மட்டும்தான் நம்ம புருஷ பொண்டாட்டி, நிஜமா அது நடக்காது. இப்படி சொல்லி ரோஹன் அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா கீர்த்தி அங்கேயே நின்னுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா. இப்போ அவளோட கனவெல்லாம் செதறி போயிடுச்சு. அவ நினைச்சிருந்தா அவங்க அப்பாக்கு எல்லாத்தையும் சொல்லி ரோஹனுக்கு பாடத்தை கத்து கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா அவ அப்படி செய்யல.
கீர்த்தி கணவன் மனைவி பந்தத்தை காப்பாத்த எல்லா விதமாவும் முயற்சி செய்யணும்னு நினைச்சா. ஆனா ரோஹன் யோசிக்கிற விதம் வேற மாதிரி இருந்தது. அவன் மனசளவுல இன்னுமே கல்யாணம் ஆகாத மாதிரி இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ரோஹன். அவளோட பேரு ஷனாயா. அவ ரோஹனுக்கு புதுசா அசிஸ்டண்டா அப்பாயிண்ட் ஆயிருக்கா. பால் போல வெள்ளையா இருக்கிற ஷனாயாவை பார்த்து ரோஹனுக்கு பிடிச்சு போச்சு. ஹலோ மிஸ்டர் ரோஹன், ஹலோ. எஸ் எஸ், சாரி. ஆமா ஆமா, நான் தான் ரோஹன். நைஸ் டு மீட் யூ, ஐம் ஷனாயா, உங்க நியூ அசிஸ்டன்ட். இனிமே நாம சேர்ந்தே இருப்போம், அதாவது சேர்ந்தே வேலை செய்வோம். ஓ வாவ், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். யா, பிளீஸ் கம் திஸ் சைட். ரோஹன் ஷனாயாக்கு அவனோட கேபின் கதவு மட்டுமே இல்லாம மனசு கதவையும் திறந்துட்டான். சில நாட்கள்லயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுருச்சு. அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டிடுச்சு. ஓ ரோஹன், ரியலி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படியே நாம லைஃப் லாங் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்ல? ஏன் டார்லிங், அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் சீக்கிரமா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல தடங்களா இருக்கிற அந்த கீர்த்தியை என்ன பண்றது? நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ அதை பத்தி கவலைப்படாத. அவங்க அப்பா எல்லா ப்ராப்பர்ட்டியை என் பேருக்கு எழுதி வச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவளை கழுத்து பிடிச்சி வெளியே போட்டு நாம ரெண்டு பேரும் நிம்மதியா வாழலாம். ரோஹன் இப்படி பிளான் பண்றான்ட்டு கீர்த்திக்கு தெரியாது. அவ எப்படியாவது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு கீர்த்தியோட அப்பா இறந்துட்டாருன்னு தெரிய வந்தது. ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவரை இறந்து போறதுக்கு முன்னாடி அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு எழுதிட்டாரு. இது கீர்த்தியோட ஐடியா தான். அவங்க அப்பா இறந்து போனதுனால கீர்த்தி அழுதுகிட்டே நாட்களை கழிச்சா. ஆனா ரோஹன் கோவத்துல அரக்கனா மாறிட்டான். ஒண்ணு மட்டும் சொல்லு, உங்க அப்பா எனக்காக ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்களா? இதுக்குதான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? ஜாகிரத, எங்க அப்பாவை பத்தி மரியாதையா பேசுங்க. அவர் இதெல்லாம் என்னோட இஷ்டப்படிதான் செஞ்சாரு. நீங்க என்னையே சொந்தமாக்கிக்க முடியாத போது என்னோட ப்ராப்பர்ட்டியை எப்படி நீங்க சொந்தமாக்கிக்க முடியும்? கீர்த்தி பேச்ச கேட்டதுமே ரோஹன் கீர்த்தியோட கண்ணத்துல ஒரு அறை அரைஞ்சான். அந்த அறையோட வலிய கீர்த்தி எப்படியோ கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டா. ஆனா இப்போ அவளுக்கு நடக்க போற விஷயம் அவளோட பொறுமைய சோதிக்க போகுது. ரோஹன் அடுத்த நாளே ஷனாயாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னா, அம்மா அப்பா, இது ஷனாயா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ரோஹன், என்னப்பா சொல்ற நீ? உன்னோட பொண்டாட்டி கீர்த்தி மறந்துட்டியா? இல்லப்பா, அவ என்னோட பொண்டாட்டி இல்ல, ஒரு கெட்ட கனவு. நீங்க சொன்னீங்கன்னு அந்த சமயம் சுமந்துகிட்டே இருந்தேன். இனிமே முடியாது. அந்த கருப்பு மூஞ்சிய என்னால எப்பவுமே பார்க்கவே முடியாது. அவங்க கிட்ட சொல்றீங்க, மரியாதையா வெளியே போ சொல்லுங்க, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி நானே வெளியே தள்ளிடுவேன். ரோஹனோட அம்மா அப்பா அவனுக்கு புரிய வைக்கதான் பார்த்தாங்க. ஆனா இப்போ அதோட அவசியமும் இல்ல. ஏன்னா இப்போ விஷயம் அளவு மீறி போச்சு. தன்னோட எதிரிலேயே அவளோட சக்காலத்தை பார்த்ததும் கீர்த்தி பொறுமையை இழந்துட்டா. அப்புறம் எதுவுமே பேசாம அவளோட சாமானை பேக் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டா. கீர்த்தி எங்க போனா, எப்படி இருக்கா, இத பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு ரோஹன் முயற்சியே செய்யல. நேரத்தை வீணாக்காம உடனே ஷனாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கொஞ்ச நாள் வர எல்லாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனா ஷனாயா, எந்திரிமா, அப்பா அம்மா எத்தனை வாட்டி சொல்லிருக்காங்க, எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுமா எல்லாருக்காக? ஓ காட் ரோஹன், நான் அவங்களோட வேலைக்காரி கிடையாதுன்னு சொல்லு. அவங்களுக்கு பசிச்சா அவங்களையே செஞ்சுக்க சொல்ல. எனக்கு இன்னும் தூங்கணும். ஷனாயா, நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? நான் ஸ்டார்டிங்ல இருந்து இக்னோர் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா என் பேச்ச நீ கேட்கவே மாட்டேங்கிற. இந்த வீட்டை மருமக நீ, வீட்டை நல்லபடியா நீதான் பாத்துக்கணுமா? அது உனக்கு தெரியாதா? கீர்த்தி மாதிரி நீயும் வீட்டை பாத்துக்கணும். என்ன சொன்ன? அந்த கீர்த்தியா? நீ அவளை என் கூட எப்படி கம்பேர் பண்ணலாம் ரோஹன்? ஒரு நிமிஷம், அவ மேல உனக்கு எப்படி ஆசை தீந்துருச்சோ அதே போல என் மேலையும் உனக்கு ஆசை தீந்துருச்சா ரோஹன்? ஓகே, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் எந்த விதத்திலயும் கீர்த்தி மாதிரி கிடையவே கிடையாது. அவ உன்ன ரொம்பவே ஈஸியா விட்டுட்டு போயிட்டா, ஆனா நான் அப்படி போவே மாட்டேன். ரோஹனுக்கும் ஷனாயாக்கும் தினமும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அதனால ரோஹனுக்கு இப்போ கீர்த்தியோட ஞாபகம் வந்துட்டு இருந்தது. அவன் கீர்த்திய ரொம்பவே தேடினான். ஆனா அவ எங்கேயும் கிடைக்கவே இல்ல. அப்புறம் ஒரு நாள், மிலார்ட், இவன் என் மேல எப்பவுமே கொடுமைகள் செஞ்சிட்டு இருப்பான். இவனோட அம்மா அப்பா கூட எப்ப பார்த்தாலும் என்ன மட்டம் தட்டி பேசிட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க, அதோடய எனக்கு வர வேண்டியது கூட வாங்கி கொடுங்க.
மிஸ்டர் ரோஹன், உங்க சர்வ யாரு வக்கீலா இருக்காங்க? யாரும் இல்ல சார். வக்கீல பிடிக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. இந்த பொம்பளை என்னை ஏமாத்திட்டா. என்கிட்ட இப்ப காசே இல்ல. இப்படி சொல்லி ரோஹன் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தான். அப்பதான் கீர்த்தி கோர்ட் ரூம்குள்ள வந்து ஜட்ஜ் கிட்ட இப்படி சொன்னா. யுவர் ஆனர், ஐம் கீர்த்தி. நான் தான் இவரோட வக்கீலு. இவங்களோட கல்யாணமே இல்லீகல்ன்ட்டு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு யுவர் ஆனர். அதனால டிவோர்ஸ்க்கான கேள்வியே வராது. என்ன, நான் சரியா சொன்னேனா ரோஹன்? கீர்த்திய பார்த்ததுமே ரோஹனால எதையும் பேச முடியல. ஆனா அவனோட கண்ணிலிருந்து வழியிற கண்ணீர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துச்சு. அந்த கண்ணீர்ல தப்பு செஞ்சோமேன்ற ஒரு வருத்தம், அப்புறம் முதல் தடவையா கீர்த்தி மேல ஏற்பட்ட பாசமும் தெரிஞ்சது. சோனி, எங்க இருக்க? சீக்கிரமா லேப்டாப் கூட, நான் ஆபீஸ்க்கு போகணும். இதோ வந்துட்டேங்க, இந்தாங்க உங்க லேப்டாப். அப்புறம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரமா வந்துடுறேன். இப்படி சொல்லி கௌரவ் சுஹானியோட நெத்தியில முத்தம் கொடுத்து தன்னோட ஆபீஸ்க்கு கிளம்பினான். கௌரவ் போனதுமே சுஹானியும் வீட்டு வேலைகள்ல பிஸியா இருந்தா. அப்புறம் தேவையில்லாத பொருட்களை ஸ்டோர் ரூம்ல வைக்கிறதுக்காக போனா. அங்க அவளோட பார்வை கௌரவ் அப்புறம் நயனாவோட பழைய என்கேஜ்மெண்ட் போட்டோ மேல பட்டது. சுஹானி அந்த போட்டோவை எடுத்து யோசிச்சுட்டு இருந்தா. நயனா தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுஹானிய கௌரவுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அப்ப சுஹானி நயனா கிட்ட, அட நயனா, எங்க உன்னோட கௌரவ்? அவரோட காலடிகள் இந்த ரெஸ்டாரண்ட்ல படவே இல்லையே. ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுமையாயிரன், நான் அவனுக்கு கால் பண்றேன். இப்படி சொல்லி நயனா கௌரவுக்கு போன் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க கௌரவ் கையில பிளவர் பொக்கைய புடிச்சுக்கிட்டு வந்தான். அத நயனாக்கு குடுத்துக்கிட்டே இப்படி சொன்னான், சாரி சாரி ஸ்வீட்ஹார்ட், லேட் ஆயிடுச்சு. ரோட்ல கார் நின்னுடுச்சு. கேப் புக் பண்ணி தான் நான் வந்தேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நாங்களும் இப்பதான் வந்தோம். இவ போய் சொல்றா, ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சுஹானி, சும்மாயிரன். கௌரவ், இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுஹானி. ஹலோ சுஹானி. ஹாய், எனக்கு பசிக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? ஆ, கண்டிப்பா. கௌரவ் உடனே வெயிட்டரை கூப்பிட்டு ஆர்டரை கொடுத்துட்டு இருந்தான். சுஹானிக்கு முதல் பார்வையிலேயே கௌரவ புடிச்சு போச்சு. சுஹானி கண் சிமிட்டாம கௌரவையே பாத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புறப்போ கௌரவ் இப்படி சொன்னான், நயனாயிரு, உனக்காக எடுத்துட்டு வந்தத நான் கொடுக்கவே மறந்துட்டேன். இது பிளாட்டினமோட செயின், நீ ஆசைப்பட்டல? வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. உன்னோட அது கம்மிதான். பத்ரமா போ. போயிட்டு எனக்கு கால் பண்ணு. சுஹானி, நைஸ் டு மீட் யூ ஆல்சோ. பாய். இப்படி சொல்லி கௌரவ் அங்கிருந்து கிளம்பிட்டான். நயனாவும் சுஹானியும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சில நாட்கள்லயே நயனாவோட வீட்டுல அவளோட கல்யாணத்துக்கான தேதியை குறிச்சாங்க. கல்யாணத்தோட ஷாப்பிங் அப்புறம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிற சமயத்துல சுஹானி அடிக்கடி கௌரவ சந்திச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் மனசுக்குள்ளேயே அவ கௌரவ விரும்ப ஆரம்பிச்சிட்டா. சுஹானி இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த போட்டோவை திரும்ப வச்சுட்டு வரும்போது தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தா. இல்ல இல்ல, இனி வரைக்கும் நடக்காதது இப்போ நடக்காது. கௌரவுக்கு எனக்குமே இந்த உண்மை தெரியக்கூடாது. நான் அவரோட மனைவி ஆகிறதுக்கு ஏதேதோ செஞ்சிட்டேன். ஃபைனலி எனக்கு அவர் கிடைச்சிட்டாரு, இதுதான் எனக்கு வேண்டியது. சுஹானி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவளோட மாமியார் அங்க வந்தாங்க. மருமகளே, என்னாச்சு, தனியா என்ன பாட்டு பாடுற? இல்ல இல்ல அத்த, ஒன்னும் இல்ல. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? டீ கொண்டு வரவாத்த? அப்படியே ஸ்நாக்ஸும் கொண்டு வாமா. சரிங்க அத்த. இப்படி சொல்லி சுஹானி கிச்சனுக்கு போனா. டீயும் ஸ்நாக்ஸும் எடுத்துட்டு வந்து மாலாக்கு கொடுத்தா. டீ குடிச்சு மாலா சொன்னாங்க, டீ நல்லா இருக்கு, அப்படியே சமையல் வேலையும் சீக்கிரமா முடிச்சிடு, அது வரையும் என்னோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். வீட்டு வேலையெல்லாம் நல்லபடியா பண்ணி முடிச்சிடுமா? சரிங்க அத்த, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் எல்லாம் முடிச்சிடுறேன். இப்படி சொல்லி சுஹானி வீட்டு வேலைகளை செஞ்சிட்டு இருந்தா. அப்போ கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே சுஹானியோட கையை கத்தியால வெட்டிக்கிச்சு. அவ கையில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்தது. ரத்தத்தை பார்த்ததும் சுஹானி யோசனையில விழுந்துட்டா. சுஹானி கௌரவ எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு ராத்திரி பெட்ல படுத்துக்கிட்டே சுஹானி கௌரவோட போட்டோ பார்த்துட்டு இருக்கும் போது தனக்குள்ளத்தானே இப்படி சொல்லிக்கிட்டா, கௌரவ், நான் உன்ன எவ்வளவு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியவே தெரியாது. நீ நயனாவை எப்படி பார்த்துட்டு இருக்கியோ, அப்புறம் அவளோட எல்லா தேவைகளையும் எப்படி பூர்த்தி செய்யறியோ, அதெல்லாம் எனக்கும் வேணும். அதுக்காக நான் என் ஃப்ரெண்ட கூட இந்த உலகத்திலிருந்து அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கேன். நான் ஒரு அடி கூட பின்னாடி வைக்க மாட்டேன். நான் எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். கௌரவ் நயனாவோட கல்யாண தேதி நெருங்க நெருங்க சுஹானிக்கு கௌரவ் மேல இருக்கிற பைத்தியம் கூடிக்கிட்டே போச்சு. ஒரு நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி நயனாவை சுஹானி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டா. சுஹானி, என்னாச்சு,
ஏன் திடீர்னு என்ன இங்க கூப்பிட்ட? ஏதாவது சொல்லணுமா? நேனா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. நேனா, நான் ஒரு பையனை ரொம்பவே நேசிக்கிறேன். அவனோட காதலுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். நான் எப்படியாவது அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன ஆனா சொல்லு சுஹானி. ஆனா எங்க நடுவுல ஒருத்தங்க தடங்களா இருக்காங்க. யாரு சுஹானி? நான் வேணா பேசட்டுமா சொல்லு. அது வேற யாருமே இல்ல, அது நீதானேனா. உனக்கு தெரியுமா நான் யார காதலிக்கிறேன்னு? கௌரவ. நான் எப்படியாவது அவனை அடைஞ்சே தீர்வேன். அதனால இந்த உலகத்துக்கு நீ டாடா சொல்ற நேரம் வந்துச்சு. நேனா சுஹானிக்கு ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடியே சுஹானி நேனாவ ஒரு கத்தியால குத்தி கொன்னுட்டா. அப்புறம் நேனா அங்கேயே இறந்து போயிட்டா. அப்புறம் சுஹானி நயனாவோட பொணத்தை அவ வீட்டு கார்டன்லயே புதைச்சிட்டா. அப்புறம் நயனாவோட காரை டிரைவ் பண்ணிக்கிட்டே ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட எடுத்துட்டு வந்து அங்கிருந்து காரை கீழே தள்ளிவிட்டா. அப்புறம் சுஹானி போலீஸ்க்கு போன் பண்ணி அங்க கூப்பிட்டா. நயனாவோட குடும்பத்துக்கும் அப்புறம் கௌரவுக்கும் நயனாவோட ஆக்சிடென்ட் பத்தி தெரிஞ்சதுமே எல்லாருமே ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல பாடி கிடைக்காததால நயனாவோட கேஸ டெத் பை ஆக்சிடென்ட்னு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேனாவ கொன்னுட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி கௌரவுக்கு நெருங்கி வந்தேன். அப்புறம் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட சந்தோஷத்தை அடையறதுக்கு யாரையாவது ஏமாத்தினாலும் தப்பில்லையே. வாழ்க்கையில சந்தோஷத்தை அடையறதுக்கு இப்படி ஏதாவது செஞ்சாலும் ஒரு தப்புமே இல்ல. நான் செஞ்சது கரெக்டு தான். அப்புறம் நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். சுஹானி இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கௌரவ் அங்க வந்து இப்படி சொன்னான். என்ன சுஹானி, நீ சொல்லலன்னா எனக்கு தெரியாம போகுமா? என்ன தெரிஞ்சிருச்சு? நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கவே இல்லையே. நீங்க எந்த விஷயமா பேசுறீங்க? அட, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஆபீஸ் லீவு. நான் நல்லா ரெடியாயே ஆபீஸுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு சண்டேன்னு. திரும்ப வந்துட்டேன். ஆமா, இதுக்கு முகமெல்லாம் சிவப்பா இருக்கு. ஒன்னும் இல்ல, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நானும் உன்ன ரொம்ப நேசிப்பேன். சரி, ரெடியாக நாம வெளியே போலாம். சுஹானி உடனே ரெடியானா. அப்புறம் ரெண்டு பேரும் வெளியில சுத்த போனாங்க. அப்புறம் சுஹானி கௌரவ ஏமாத்திதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற விஷயம் உலகத்துக்கு தெரியாம போச்சு. Thanks for watching.